ஏனெனில் இது நினைவூட்டப்பட்டதனால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாருமே சொல்லாதிருக்கவும், அல்லது இணை வைத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன் இருந்த எங்கள் மூதாதையர்களே, நாங்களோ அவர்களுக்கு பின் வந்த அவர்களுடைய சந்ததிகள், அந்த வழிகட்டோரின் செயலுக்காக நீ எங்களை அழித்து விடலாமா என்று கூறாதிருக்கவுமே, இதனை நினைவூட்டுகிறோம் என்று நபியே நீர் கூறுவீராக. அவர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு நம்மிடம் திரும்புவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விளக்கிக் கூறுகின்றோம். நபியே, நீர் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஓதி காட்டுவீராக. அவனுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், எனினும் அவன் அவற்றை விட்டு முற்றிலும் நழுவிவிட்டான். அப்போது அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான், அதனால் அவன் வழி தவறியவர்களில் ஒருவனாகிவிட்டான். நாம் நாடியிருந்தால் நம் அத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம், எனினும் அவன் இவ்வுலக வாழ்வையே சதமென மதித்து தன்னுடைய இச்சைகளையே பின்பற்றினான். அவனுக்கு உதாரணம் நாயை போன்று, அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது அதை நீர் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. இதுவே நம் வசனங்களை பொய்யெனக் கூறும் கூட்டத்தாருக்கு உதாரணமாகும். ஆகவே அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறும் பொருட்டு இத்தகைய வரலாறுகளை கூறிக்கொண்டிருப்பீர்களாக, சொல்லி வருவீராக. நம்முடைய வசனங்களை பொய்யெனக் கூறிய மக்களின் உதாரணம் மிகவும் கெட்டதாகும். அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர் நேர்வழியை அடைந்தவராவார். யாரை தவறான வழியில் விட்டுவிட்டானோ அத்தகையவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களே. நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் மிருகங்களைப் போல் அவற்றை விட இன்னும் அதிகமாக வழிகேட்டில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்களாவார்கள். அல்லாஹுவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். அவனுடைய திருநாமங்களில் தவறு இழைப்போரை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். நாம் படைத்தவர்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள், அவர்கள் சத்திய வழியை காட்டுகிறார்கள், அதைக் கொண்டு நீதியும் செலுத்துகிறார்கள். எவர் நம் வசனங்களை பொய்யெனக் கூறுகிறார்களோ அவர்களை படிப்படியாக அவர்கள் அறியாத வண்ணம் அழிவில் புகுத்தி விடுகிறோம். இவ்வுலகில் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றேன், நிச்சயமாக எனது திட்டம் மிகவும் உறுதியானது. அவர்கள் சிந்திக்கவில்லையா, நம் தூதராகிய அவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. அவர் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரே அன்றி வேறில்லை. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்களுடைய மரண தவணை நெருங்கியிருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா? இவ்வேதத்திற்கு பின் எந்த விஷயத்தை தான் அவர்கள் ஈமான் கொள்ளப் போகிறார்கள்? எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிடுகிறானோ அவர்களை நேரான வழியில் செலுத்த எவராலும் முடியாது. அவன் அவர்களை தவறான வழியிலேயே தட்டழியுமாறு விட்டுவிடுகிறான். அவர்கள் உன்னிடம் இறுதி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று வினவுகிறார்கள். நீர் கூறும், அதன் அறிவு என் இறைவனிடத்தில்தான் இருக்கிறது. அது வரும் நேரத்தை அவனைத் தவிர வேறு எவரும் வெளிப்படுத்த இயலாது. அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பழுவான சம்பவமாக நிகழும். திடுகூறாக அது உங்களிடம் வரும். அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உம்மை கருதியே அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். அதன் அறிவு நிச்சயமாக அல்லாஹ்விடமே இருக்கின்றது, எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அதை அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக. நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடினால் அன்றினால் எனக்கே யாரொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக் கொண்டிருப்பேன், அந்நிலையில் எவ்விதமான தீங்கும் என்னை தீண்டியிராது. நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நன்மாராயம் கூறுபவனுமே அன்றி வேறில்லை. அவனே உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான், அவருடன் கூடி இணைந்து வாழ்வதற்காக அவருடைய துணைவியை அவரிலிருந்தே படைத்தான்.
அவன் அவளை நெருங்கிய போது அவள் இலேசான கர்ப்பவதியானாள். பின்பு அதனை சுமந்து நடமாடிக் கொண்டிருந்தாள். பின்பு அது பழுவாகவே அவர்கள் இருவரும் தம் இருவரின் இறைவனிடம், ரப்பே, எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல குழந்தையை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்த காரியத்தில் தம் தெய்வங்களும் துணையென அவ்விருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் இவர்கள் கற்பிக்கும் இணை துணைகளை விட்டு தூய்மையானவன். எந்த பொருளையும் படைக்க இயலாதவற்றையா இவர்கள் அல்லாஹுவுக்கு இணையாக்குகிறார்கள்? இன்னும் அவையோ அல்லாஹுவினாலேயே படைக்கப்பட்டவையாயிற்றே. அவை இவர்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய சக்தியற்றவையாக இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவை. இந்த முஷ்ரிக்குகளை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அழையாது வாய்மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமேயாகும். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவையும் உங்களை போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அவற்றை அழைத்து பாருங்கள், அவை உங்களுக்கு பதிலளிக்கட்டும். அவற்றுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா, அல்லது அவற்றுக்கு பிடிப்பதற்குரிய கைகள் உண்டா, அல்லது அவற்றுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா, அல்லது அவற்றுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டா? நபியே, நீர் கூறும், நீங்கள் இணை வைத்து வணங்கும் உங்கள் தெய்வங்களை எல்லாம் அழைத்து எனக்கு தீங்கு செய்திட சூழ்ச்சி செய்து பாருங்கள், இதில் எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள் என்று. நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹ்வே, அவனே வேதத்தை இறக்கி வைத்தான், அவனே நல்லடியார்களை பாதுகாப்பவன் ஆவான். அவனை அன்றி நீங்கள் அழைக்கும் தெய்வங்களால் உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய இயலாது. அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் இயலாதவையாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றை நேர்வழியின் பக்கம் அழைப்பீர்களானால் அவை கேட்க மாட்டார். நபியே, அவை உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றும், ஆனால் அவை உம்மை பார்ப்பதில்லை. எனினும் நபியே, மன்னிப்பை கைக்கொண்டு நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக. மேலும் அறிவீனர்களை புறக்கணித்துவிடும். ஷைத்தான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உம் மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினால் அப்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானிலிருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹுவை இணைக்கின்றார்கள். அவர்கள் திடீரென விழிப்படைந்து ஷைத்தானின் சூழ்ச்சியை காண்கிறார்கள். ஆனால் ஷைத்தான்களின் சகோதரர்களோ அவர்களை வழிகட்டிலேயே இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் பாவத்தின் பாதையிலான தம் முயற்சியில் யாதொரு குறைவும் செய்ய மாட்டார்கள். நீர் அவர்கள் விருப்பப்படி அவர்களிடம் ஓர் அத்தாட்சியை கொண்டு வராவிட்டால் நீர் இந்த அத்தாட்சியை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்பார்கள். நீர் கூறும், நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு என் இறைவன் வகியின் மூலம் அறிவித்ததைத்தான். திருக்குர்ஆன் ஆகிய இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த அறிவொளியாகவும் நேர் வழியாகவும் நல்லருளாகவும் இருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். அப்போது நிசப்தமாக இருங்கள், இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். நபியே, நீர் உம் மனதிற்குள் மிக பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்து கொண்டு இருப்பீராக. அவனை மறந்துவிட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம். எவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை. மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்துக் கொண்டும் அவனுக்கு சிரவணக்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர்.